ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிர்லோஸ்கரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இன்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், அதோட ரேடியேட்டர் ஆயில் சுத்தமாக மாற்ற போகிறோம். இது வந்து கம்பெனியில் கொடுத்துருக்க புக்லெட்டு, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஆயில் மாற்றுங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். நான் போன அளவுக்கு ஆயில் மாற்றினது, இப்போ ஆயில் மாற்றுறோம். முதல்ல ஆயில் மாற்றுறதுக்கு நம்ம ஆயில் பாக்ஸ் கீழே வந்து ஒரு நட்டு இருக்கும். அந்த நம்பர் 13 நம்பரு இல்லை, உங்களுக்கு அது கரெக்டாக சேர்கிற மாதிரி பவுல் இருந்தாலும் போட்டு கலட்டிடுங்க. நான் இப்போ கலட்டிட்டேன். கலட்டியில் பாருங்களேன், ஆயில் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன். நான் போன உழவில் நான் ஓட்டினது, அதோட வண்டியை நிப்பாடி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ நடவு வேலை ஆரம்பிக்க போகிறனால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், ஆயில் எவ்வளோ கருப்பாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு அடர்த்தியாக அந்த, ஏன்னா இன்ஜினால் அந்த அளவுக்கு ஓடுனது இல்லாமல் நான் நிப்பாடி வச்சனால அது வந்து ரொம்ப இன்ஜினோட அந்த கருப்புத்தன்மை வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வடிய விட்டுருங்க. நல்லா வடிய 3.25 லிட்டரும் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஆயில் மாற்றலாம். இப்போ ஓரளவு வடைஞ்சிருச்சு, இருந்தாலும் கீழே வந்து அந்த அசட் இருக்கும். அதனால் வண்டியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சோம்னா ஓரளவு இருக்கிறது வந்து வடியும். கொஞ்சம் நேரம் பிடிச்சோம்னா ஓரளவு வடைஞ்சிரும் கொஞ்சம் சட்டியை வச்சு பிடிச்சோன்னா கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே நிற்கும். நம்ம அதனால் சட்டியை எடுத்துகிட்டு கீழே விட்டோம்னா லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு சுட்டாக வடியும் ஆயில். ஏன்னா சுத்தமாக வடிச்சிடணும். ஏன்னா இன்ஜினில் கொஞ்சமாக இருந்தாலும் புகை அதிகமாக தள்ளும். ஏன்னா பழைய ஆயிலோட புது ஆயில் சேர்ந்துருச்சுன்னா இன்ஜின் கொஞ்சம் புகை அதிகமாக தள்ளும். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் வந்து நல்லா வடிஞ்சிச்சு, ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து நிமித்துக்கலாம். நிமித்த அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து செயின் சேசிங் ஆயில் வந்து கலட்ட போகிறோம். அது வந்து கீழே வந்து ஒரு நட்டு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பவுல் இருந்தாலும் பவுல் போட்டு கழட்டிடலாம். அதுக்கான ஃபானர் கரெக்டாக வச்சு நம்ம கழட்டிடலாம். ஏன்னா இதில் வந்து 3/4 லிட்டர் இருக்கும். ஏன்னா இது வந்து இதனால தான் நம்ம கொழு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் இதாகிச்சினாலும் நம்ம உள்ள பிளேட்டில் எல்லாமே அடியாயிரும். அதனால் அதை மாற்றும் போது இதையும் ஃபுல்லாக கழட்டிடணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி அந்த இடத்துல கீழே இருக்க நட்டு அந்த மாதிரி கட்டிருக்கேன். இதுவும் வந்து நல்லா அசட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் கருப்புத்தனம் இல்லாமல் ஓரளவு குருட்டு, கொஞ்சம் நம்ம சகதியும் சேருங்கால் இந்த மாதிரி ஒரு லைட்டாக கலர் வருது. இதையும் ஃபுல்லாக வடிச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிற பவுலையும் கழட்டிடலாம். மேலே இருக்க கொஞ்சம் ஏறு போனாலும் உள்ளே இருக்க ஆயில் கொஞ்சம் வெளியே வரும். ஆயில் அங்கே வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம போய் என்ன பண்ணுறோம்னா, அடுத்து ஏர் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா உள்ளே வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றிருப்போம். எதுக்குன்னா, அந்த காற்றுல வண்டி ஸ்டார்ட் பண்ணி புகை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அதிலிருந்து ஏரில் இருக்க தூசிலாம் வந்து இந்த இதில் தான் விழுவும். இதில் ஆயில் எல்லாம் டைரெக்டாக போய் நம்ம இன்ஜினுக்கே போயிடும். அதனால் இதில் இருக்கதையும் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆயிலையும் நம்ம எடுத்து வெளியில் க்ளீன் பண்ணிடணும்.
இப்போ வந்து ரெண்டு ஆயிலுமே நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆயில் வந்து இது வந்து கேர் பாக்ஸ் ஆயில் வந்து HP 90. அடுத்து வந்து இதுக்கு ஊற்றுறோம்னா நம்ம வந்து இன்ஜினுக்கு போடணும், 15W 40. அதே மாதிரி நான் மூணே கால் லிட்டர் வாங்கலாம் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, 4 லிட்டர் தான் கிடைச்சி, அதனால 4 லிட்டர் வாங்கி வந்துட்டேன். அடுத்து வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து ரேடியேட்டர் ஆயில், ஏன்னா ஒரே தான் மாற்றி விட்டுருணும். மாற்றும் போது ஒரே தான் மாற்றி விட்டோம்னா ஒரே தான் அடுத்த கண்டிஷனும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக வடைஞ்சிருச்சு, அதனால் அதோடய நட்டை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் மேக்னெட் இருக்குன்னா நல்லா போய் டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கான இடத்துல இருக்கிற அந்த மூடியை வந்து நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். புனல் வந்து கரெக்டாக இருக்காது, அதனால் ஒரு இலைய வச்சு ஆயில் ஊற்றினோம்னா கரெக்டாக போய் சிந்தாம சதுரமாக ஆயில் போய் சேர்ந்துடும். நம்ம 3.2 லிட்ரு ஆயில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உள்ளே நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆயில் இருக்க அந்த 2 கோடுக்கு அளவுக்கு ஆயில் வந்துச்சுன்னா போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதுக்கு மேலே ஊற்றினா ஆயில் வந்து லீக் ஆயிடும். கரெக்டாக நான் ஊற்றி 2 கோடு கலவுக்கு வந்துருச்சு, போதும். நம்ம இதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம உடைச்சிட்டு இன்ஜினில் வச்சு நல்லா டைட் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி செயின் சேஞ்சிங் இருக்கிற ஆயிலும் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு, நம்ம கீழே டைட் பண்ணிவிட்டு 90W ஆயில் வந்து அதில் ஊற்றிட வேண்டியதான். ஏன்னா இதில் வந்து புனல் கரெக்டாக சேராதனால நம்ம பார்த்து தான் ஊற்றணும். இது வந்து 3/4 லிட்ரு 1.75 லிட்ரு ஊற்றணும். கரெக்டாக ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற நட்டில் வந்து நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக ரெம்பி வந்துடும், நம்ம அதோட நிப்பாட்டிட வேண்டியதான். இப்போ கிட்டத்தட்ட ரெம்பி வந்துருச்சு ஆயில், நம்ம கரெக்டாக ஆயில் அந்த ஓரளவுக்கு ஏறி வந்து அந்த நட்டிலேருந்து தழுவுற வெளியில் வர மாதிரி இருக்கும், அந்த டைத்தில் மட்படிட வேண்டியதான். இப்போ இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியேட்டர் ஆயில், அந்த கீழே இருக்கிற நட்டு கழட்டி தான் நம்ம ரேடியேட்டரில் இருக்கிற ஆயில் தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள் ரேடியேட்டர் ஃபுல்லாக இருக்குது தண்ணியெலாம், தண்ணி ஆயிலும் கலந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கிற நட்டை வந்து கழட்டி விட்டோம்னா அதில் இருக்கிற எல்லா தண்ணி இனி ஆயில் எல்லாம் வெளியாயிரும். ஏன்னா பழைய இதுவும் ஒரு போன உலகுக்கு மாற்றினா தான் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா நட்டு வந்து நல்லா நீளை போல்ட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு கழட்டிட்டோம்னா ஃபுல்லாக இருக்க தண்ணி இனி எல்லாமே அடைஞ்சிரும். நம்ம கலட்டியாச்சு, ஏன்னா இந்த ரேடியேட்டர் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகாது, கழட்டி விட்டாச்சு, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு.
இப்போ நம்ம மேலே போய் ரேடியேட்டர் ஆயில் ஊற்றிடலாம். இது ஒரு லிட்டருக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக ரேடியேட்டர் வந்து பார்த்து ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு ஊற்றில கொஞ்சம் லைட்டாக செஞ்சிருச்சு, கரெக்டாக அந்த ஹோட்டலில் வச்சு ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாக ரெப்பிட்டு அடுத்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம்னா ரேடியேட்டர் வந்து ரெம்பிடும். ரேடியேட்டர் ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றி ரெப்புறது தான் அதில் இருக்க பாக்கி. அது கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்தனால தண்ணி கொஞ்சம் நிறையா பிடிக்கும். இப்போ நானே இது வந்து 1.5 லிட்டருக்கில் ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் ஊற்றிட்டேன், அடுத்து 1.5 லிட்டர் ஊற்றிக்கிட்டு ரேடியேட்டர் ரொம்ப அளவுக்கு ஊற்றியாச்சு. இருந்தாலும் அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம மூடினோம்னா அந்த வால்வு இருக்குது பார்த்திங்களா, அந்த வால்வு வழியாக தண்ணி வந்து வெளியில் போகணும் ரேடியேட்டர். அப்போ தான் ரேடியேட்டர் ரெம்பிட்டுன்னு அர்த்தம். வெளியில் போயிடுச்சு, ரேடியேட்டர் ரெம்பியாச்சு, நீ நம்ம மூடிட வேண்டியதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆயில் மிச்சம் இருக்குங்களா, அந்த ஆயிலை வந்து நம்ம ஏர் ஃபில்டருக்குள்ளே வந்து ஆயில் ஊற்றணும். ஏன்னா இந்த ஆயில் தான் நமக்கு வந்து இன்ஜினுக்குள்ளே போகிற தூசி வந்து இழுத்துக்கும். இதில் ஆயில் ஊற்றி நம்ம டெய்லி செக் பண்ணி பார்க்கணும் ஆயில் இருக்கா இல்லையான்னு. இதை அப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அதை எடுத்து மாட்டிட வேண்டியது. கரெக்டாக ஊற்றியாச்சு. நம்ம வந்து ஏர் ஃபில்டர் மாட்டிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஆயில், செயின் சேஞ்சிங் ஆயில், ரேடியேட்டர் ஆயில் எல்லாம் மாற்றியாச்சு. இனி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு தயாராக இருக்குது.